இன்றைக்கி டக்குன்னு சமையலில் நம்ம சமையல் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. திருநீற்று பச்சிலை இந்த செடியோட நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது துளசியோட வகையை சேர்ந்தது. காலாணி, குடற்புழு, சளி, முகப்பரு, வாய்ப்புண், மலச்சிக்கல், வெள்ளைப்படுதல், தலைவலி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதை மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க. மற்றும் வாந்தி, வயிற்றுக்கடுப்பு, தேல்கடி, பிரசவ வலி, கண்கட்டி, இந்த மாதிரி எல்லா வகையான தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் சரி, உடல் உள்ளே இருக்கிற உபாதைகளுக்கும் இது நல்ல ஒரு மூலிகையாக பயன்படுது. காதில் வலி ஏற்பட்டால் இந்த இலைங்களை பறித்து சாராக்கி இதை ரெண்டு சொட்டு காதில் நம்ம விட்டால் காது வலி சரியாயிடும். அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் புழு இருக்குது, பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செடியோட வேர் எடுத்து நல்லா இடித்து கஷாயம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். என்ன வயிற்றில் இருக்கிற புழு எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இந்த இலைங்களை பறித்து நம்ம தூங்கும்போது தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டோம்னாலும் நல்ல நறுமணமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மன அழுத்தம் நம்மளுக்கு குறையிறத நம்மளே உணர்வோம். இந்த செடியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூக்களை வந்து பறித்து தலையிலையும் வச்சுக்கலாம். நம்ம வெளியில் போகும்போது இந்த இலையை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருக்கும். எல்லாருமே வந்து இந்த செடியை, திருநீற்று பச்சிலை அப்படின்ற இந்த செடியை வந்து உங்கள் வீட்டு முற்றத்தில் வச்சிங்கன்னா இதோட வாசனை வந்து நம்மளுக்கு வரும். பாருங்கள், நாங்களும் அப்படி தான் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு பாருங்கள், எங்கள் வாசல் முற்றத்தில் தான் வச்சுருக்குறோம். எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த செடி இதில் இருக்க விதைகள் வந்து வெடித்து தானாகவே சின்ன சின்ன செடிங்கள்லாம் வளரும். துளசியை வந்து எப்படி நம்ம சாமிக்கு உகந்ததாக கருதுகிறோமோ அதே மாதிரி இந்த செடி வந்து சிவனுக்கு மிகவும் உகந்தது. பாருங்கள், எங்கள் வாசல் முழுக்க இந்த செடி தான் இருக்குது. ஈவினிங் நேரத்தில் நாங்கள் இங்கே உட்காந்தோம்னா இதில் வர்ற காற்று வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதில் பட்டு வர்ற காற்று உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த செடியில் வர்ற விதைகள் இங்கே பாருங்கள். இந்த விதைகளெல்லாம் பறித்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டை மாதிரி கட்டிட்டு நல்லா கசக்குனிங்கன்னா அதை பாருங்கள், கருப்பாக விதை வருது பார்த்தீங்களா, இதோ இருக்குது பாருங்கள். இந்த விதையெல்லாம் நல்லா சேகரித்து வச்சு நைட்டே வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுருணும். காலையில் அந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் நமக்கு வரவே வராது. அல்சருக்கு ரொம்பவும் நல்லது. இதோ பாருங்கள், இதை நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லா விதை வந்து நல்லா பெருசாகிடும். இந்த பாயசத்தில் நம்ம போடுறோம் பாருங்கள், ஜவ்வரிசியும் தண்ணியில் ஊறுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த விதை. அல்சர் நோய்க்கு ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.